விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியின் சுவரில் துளையிட்டு கொள்ளை முயற்சி நடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜசேகர், வங்கியில் நடந்த கொள்ளை முயற்சி குறித்து விரிவா சொல்லுங்க. வணக்கம் ஜெயஸ்ரீ. அதாவது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பந்தல்குடி அருகே உள்ள வால்வாங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியின் சுவரை துளையிட்டு கொள்ளை முயற்சி நடைபெற்றுள்ளது. அருப்புக்கோட்டை அருகே தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் வால்வாங்கி கிராமம் அமைந்துள்ளது. அருப்புக்கோட்டை ஒன்றியத்துக்குட்பட்ட இந்த கிராமத்தில் வால்வாங்கி, செட்டிக்குச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள சுமார் 600க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த வங்கியில் தான் தங்களுடைய நகைகளை வைத்து நகைக்கடன் பெற்றுள்ளனர். மேலும் வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைக்கு பின் இன்று காலை வங்கியை திறக்க வந்த ஊழியர் சுவற்றில் துளை இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக பந்தல்குடி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் நேற்று இரவு வங்கியின் சுவரை துளையிட்டு வங்கியின் உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் லாக்கர் ரூமை உடற்கே முயற்சி செய்ததும் லாக்கர் ரூமை உடைக்க முடியாததால் கொள்ளை முயற்சியை கைவிட்டு தப்பிச் சென்றதும் தெரிய வந்தது. கொள்ளையர்கள் முயற்சியில் தோல்வியடைந்ததால் விவசாய மக்களின் சுமார் 4 கோடி மதிப்பிலான தங்க நகைகள் தப்பின. மேலும் மோப்பநாய் மற்றும் தடவியல் நிபுணருடன் கொள்ளையர் யார் என பந்தல்குடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய நெடுஞ்சாலையோரம் அமைந்துள்ள இந்த கூட்டுறவு சங்கத்தில் நடைபெற்ற கொள்ளை சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஜெயஸ்ரீ, வங்கி கொள்ளை முயற்சி குறித்த உங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜசேகர்.